நண்பர் சீனு ராமசாமியுடைய இடம் பொருள் ஏவல். தமிழில் பாலுமேந்திரா சாருடைய அந்த ஃபில்ம் மேக்கிங் குவாலிட்டியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இயக்குனர் சீனு ராமசாமி. அவருடைய காட்சி அமைப்புகள், கதை சொல்லும் முறை, கதை சொல்லும் பாணி எல்லாமே திரும்ப ஒரு பாலுமேந்திரா சார் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவர் தொடர்ந்து மாமனிதனுக்கு அப்புறம் இந்த இடம் பொருள் ஏவல் வருது. இதில் கதை மாந்தர்கள் இரண்டு பேர் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி, விஷ்ணுவிஷால் நடிச்சிருக்காங்க. இரண்டு விதமான வாழ்க்கை சூழலில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த கதை அமைப்பு. கதை திரைக்கதை வந்து ஒரு வித்தியாசமான திரைக்கதை, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. காட்சி அமைப்பு, கேமரா, தொழில்நுட்பம் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. அவர் கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்டில் அந்த கதை மாந்தர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது ஒரு புதுமை. சில இடங்களில் வசனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. குறிப்பாக இசை, யுவன்சங்கர் ராஜாவோட இசை, வைரமுத்துடைய வரிகள் ரெண்டும் பல நாள் கழித்து இளையராஜா இவங்க வைரமுத்தும் சேர்ந்தால் எப்படி ஒரு அந்த பாடல் வந்து நம்மளை வந்து சிந்திக்கவும் செவிக்கு தேனாய் இனிக்கவும் செய்யுமோ அந்த மாதிரி யுவன்சங்கர் ராஜா வைரமுத்து இசையில் வந்த பாடல்கள் அப்படி இருக்குது. வரிகள் கேட்கும் போதே அந்தளவுக்கு நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரிகளாக இருக்குது. இந்த படம் முழுக்கவே இதே மாதிரி ஒரு சிறப்பான, ஒரு அருமையான, ஒரு கட்டுக்கோப்பான, ஒரு நல்ல திரைக்கதையில் ஒரு நல்ல படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல மனித உணர்வுகளை, நுண்மையான உணர்வுகளை சொல்லக்கூடிய படமாக இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் நடித்தவங்களில் அந்த கதாநாயகி விஷ்ணு விஷாலுடைய அம்மாவாக நடிச்சிருங்க ஒரு பாத்திரம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு அம்மா பாத்திரம் வருது. இந்த ரெண்டு அம்மா பாத்திரமும் தான் இந்த கதையுடைய மைய அச்சு. ரெண்டு பெண் பாத்திரமும் அதேமாதிரி ரெண்டு அது இன்னொரு அம்மா பாத்திரம் வந்து அவங்க வடிவகரசி பண்ணியிருக்காங்க. ரெண்டு பாத்திரமுமே ரொம்ப ஒரு பண்பட்ட நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அந்த வகையில் ஒரு தரமான ஒரு நல்ல படத்தை கொடுத்த, இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு நல்ல படத்தை கொடுத்த இயக்குனர் சீனு ராமசாமிக்கு வாழ்த்துக்கள். தியேட்டரில் எல்லோரும் அவசியம் பாருங்கள்.